ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசக்ஷிமம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னென்சியில் ஸ்லீப்பிங் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளை டாக்டர் ஏன் லெஃப்ட் சைடு படுக்க சொல்கிறாங்க அப்புறமா நீங்கள் கம்ஃபர்டபுளாக படுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பொஷிஷனில் படுத்தால் எனக்கு நல்லா தூக்கம் வரும் எனக்கு ப்ரெக்னென்சியில் வந்து நல்லா குப்பரை அடித்து படுக்கணும்னு தோணுது எனக்கு வந்து நல்லா மல்லாக்க படுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் அப்படிலாம் ப்ரெக்னென்சியில் படுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் சில விஷயங்களை மைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பொசிஷனில் படுக்கலாம் அதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே ஸ்லீப்பிங் பொஷிஷனை பற்றி போட்டிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சு உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்க முடியும் ப்ரெக்னென்சியில் நம்ம சாப்பிட்றதுல இருந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும் அதில் வாரம் வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வயிறு பெருசாக ஆகிட்டிருக்கும் சோ அந்த லிஸ்ட்ல ஸ்லீப்பிங் பொசிஷனை ஒரு கன்சர்னா நம்ம பண்ண வேண்டியது இருக்குது நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது உங்களையும் பேபியோட ஹெல்த்தையும் பாதிக்காம என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சைடாக திரும்பி படுத்துங்கிறது லெஃப்ட் ஆர் ரைட்டு நார்மலாக ப்ரெக்னென்சியில் டாக்டர் ஒன் சைடாக திரும்பி படுத்து தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒன் சைடாக படுத்துக்கிட்டால் ப்ரெக்னென்சி ஆக ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் குழந்தை வளர்கிறதுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே ப்ளட் ஃப்ளோ ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும் ஒன் சைடாக படுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேக் யூஸ் பண்ணி அதாவது படுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் டெலிவரி அப்படி இல்லைன்னா சிசேரியன் பண்ணுறப்போ இதய துடிப்பு வந்துட்டு அப்நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த மெடிக்கல் ஆராய்ச்சியில் வந்துட்டு நீங்கள் மல்லாக்கா படுத்துக்கிட்டிங்கன்னா ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரைட் ஆர் லெஃப்ட் சைடு படுத்துக்கிறப்போ ரிஸ்க் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண எந்த ஆதாரமும் இல்லை இந்த ஆய்வில் கூட சில குறைபாடுகள் இருக்குது தேர்ட் டைம்ஸ்டரில் ப்ரெக்னன்சி லாஸ் ஆகுறதுன்றது நார்மலான விஷயம் கிடையாது நிறைய கேஸில் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறமா கர்ப்ப கருவுக்கு ஏதாவது பிரச்சனை சப்போஸ் கரு இறந்திருந்தால் கூட என்ன காரணம்னு மானிட்டர் பண்ணாமல் தெரிஞ்ச புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலுமே இருபத்தி எட்டு வாரத்துக்கு அப்புறமா மல்லாக்க படுத்தா அது பிரசவத்தில் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி படுத்துக்கிறதுனால பிரசவத்தில் அதிக பிரச்சனையை ஏற்படுத்துதுன்றதுக்கு கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இப்போதைக்கு ரொம்ப கம்மியான ஆய்வு தான் ஸ்லீப்பிங் பொசிஷன் பற்றி பண்ணியிருக்காங்க இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சிகள் தேவைப்படுது அடுத்தது லெஃப்ட் சைடு ஸ்லீப்பிங் பொசிஷன் லெஃப்ட் சைடு திரும்பி படுத்து தூங்குறதா ரொம்ப சிறந்த விஷயம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல நல்ல சீரான இரத்த ஓட்டத்தை நம்ம உடம்பு அனுமதிக்குதுன்னு சொல்கிறாங்க இன்ஃபீரியர் வேணா கேவா அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய நரம்பு ரத்தத்தை இதயத்துக்கும் குழந்தைக்கும் எடுத்துகிட்டு போகுது மேலும் லெஃப்ட் சைடில் படுக்கிறதுனால கிட்னி கல்லீரலுக்கு அழுத்தம் இருக்காது நல்லா இயங்க சரியான ஸ்பேஸ் அதுக்கப்புறமா கை கால் கணுக்கால் வீக்கம் பிரச்சனைக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் லெஃப்ட் சைடு படுத்துக்கிறதுனால அடுத்தது ரைட் சைட் ஸ்லீப்பிங் பொசிஷன் லெஃப்ட் சைடு படுத்துக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல அதனால் ரைட் சைடு படுக்கக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ரிசர்ச் படி ரைட் சைடு படுத்துக்கிறதும் லெஃப்ட் சைடு படுத்துக்கிறதும் ஒன்று தான் ரெண்டும் சமமான பாதுகாப்பான பொசிஷன் தான் ரைட் சைடு படுக்கிறப்போ ஐவிசி நரம்புல ரொம்ப மிகச்சிறிய சுருக்கம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு அது வசதியா இருக்கிற இடம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க அடுத்தது ஸ்லீப்பிங் பொசிஷனை பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுன்னு இது சும்மா அர்பன் லெஜண்ட் அதாவது சும்மா சொல்லிக்கிறதுக்கு தான் இத வச்சு செக்ஸ் டிட்டர்மைன் பண்ண முடியுமா இல்லையான்றதுக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியும் இது வரைக்கும் பண்ணல சரி வாங்க இப்போ பிரெக்னன்சில எப்படி நம்ம கம்ஃபர்டபிளா படுத்துக்கிறது

நீ பில்லோ அது யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் உங்களோட பெட்டு இல்லைனா நீங்கள் படுத்துருக்கிற இடம் வந்துட்டு நல்லா உறுதியாக இருக்கணும் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களோட முதுகு பகுதியும் தொங்காமல் இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பில்லோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மூணு பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு முன்னாடி ஒன்று வச்சுக்கோங்க உங்களுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு ஒன்று அதுக்கப்புறம் முழங்காலுக்கு இடையில ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பேக்குக்கு பின்னாடி நீங்கள் சப்போர்ட்டுக்காக பேக்குக்கு ஒன்று வச்சு படுங்க அப்போது நீங்கள் சைடில் படுக்கிறப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும் அடுத்தது தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் செகண்ட் ட்ரைம்ஸ்டர்க்கு மாதிரியே பில்லோஸ் யூஸ் பண்ணுறது கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் வயிறு வளர்ந்துட்டே இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இல்லைனா வயிறுக்கு அடியிலையும் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க பேக்குக்கும் பில்லோ வைங்க பில்லோஸ் தலைக்கு நல்லா உயரமாக வச்சுக்கோங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்க போகும்போது உங்களுக்கு நல்லா குப்பரை அடித்து படுத்து தூங்கணுமா ப்ரெக்னன்சியில் குப்பரை அடித்து படுத்துக்கலாம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் படுத்துக்க முடியும் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் வீக்ஸ் வரைக்கும் படுத்துக்கலாம் வயிறு அதுக்கப்புறமா பெருசாகிறப்போ நீங்கள் படுக்க முடியாது படுத்திங்க அப்படின்னு சொன்னாலும் வாட்டர் மெலன் மேலே படுத்த மாதிரி இருக்கும் சப்போஸ் ஒரு சில நேரத்தில் உங்களை அறியாமையே நீங்கள் குப்பரை அடித்து படுத்துருவீங்க அந்த டைமில் அச்சோ இப்படி படுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கான்ஷியஸ் வந்ததுமே கரெக்டாக படுத்துக்கோங்க குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு கர்ப்பப்பை சுவரும் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ஸும் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு அப்படி குப்பரை அடித்து படுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டொமக் ஸ்லீப்பிங் பில்லோஸ் இருக்குது அதில் ஒரு பெரிய கட்டு இருக்கும் உங்கள் வயிறு பகுதிக்காக நீங்கள் கண்ணை மூடி தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தை சுவாசிக்க ஸ்பேஸ் விட்டு தூங்குறதுன்றது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அடுத்தது மல்லாக்க படுத்து தூங்குறது உங்களோட பேக் யூஸ் பண்ணி தூங்குறது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ல அப்படி படுத்துக்கிறது ஓகே தான் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் நைட் அப்படியே படுத்து தூங்குறதுன்றது பாதுகாப்பு கிடையாது என்னதான் ரிசர்ச் பண்ணி ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாலும் அது குறிப்பிட்ட சிலர் தான் பண்ணியிருப்பாங்க ஸ்லீப்பிங் பொசிஷன்ல அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியல இருபத்தி வாரத்துக்கு அப்புறமா நீங்க மல்லாக்க படுத்து தூங்காம இருக்கிறது தான் நல்லது அது மாதிரி தூங்கினா சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதுகு வலி மூல செரிமான பிரச்சனை அதுக்கப்புறமா உடல் இயக்கம் வந்து மோசமாக ஆகிறது தலை சுற்றல் தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ நைட்டில் முழிக்கிறப்ப அப்படி படுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுந்து பொசிஷன் மாதிரி படுத்துக்கோங்க அதுக்காக கவலைல்லாம் பட வேண்டாம் பொசிஷன் மாதிரி படுத்துக்கிறது பெஸ்ட் ஐடியா நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்க போகும்போது எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது எனக்கு கான்சியஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்லோ வச்சு தூங்குங்க ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணி பேக்கில் படுக்கணும்னு நினச்சாலும் ஃபுல்லாக உங்களால் படுக்க முடியாது ஒரு ஆங்கிளில் படுக்க முடியும் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது பேபிக்கு ப்ளட் ஃப்ளோ ஆகிறதும் ரொம்ப நல்லா இருக்கும் பேபியோட குரோத்தும் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது ப்ரெக்னன்சியில் நிறைய சிக்கல் இருக்குது ஆனால் ஸ்லீப்பிங் பொசிஷன் அந்த லிஸ்ட்டில் டாப் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அதை ஒரு கன்சர்னாக நம்ம எடுத்து பண்ண வேண்டியதாக தான் இருக்குது டாக்டர் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் ஒன் சைடாக படுத்து தூங்குறதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்போ தான் நமக்கும் குழந்தைக்கும் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் அதையும் மீறி உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் நிறைய அன்கம்ஃபர்டபுள் இருக்கும் அதனால் உங்களுக்கு வசதியாக படுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வசதியான பில்லோஸ் யூஸ் பண்ணி படுத்துக்கலாம் சப்போஸ் ஸ்லீப்பிங் பொசிஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்